ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சப்ஜி பார்க்கலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஆந்திரா சப்ஜி தான், ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறது தான். அதனால் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோவில் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். நீங்கள் பொட்டேட்டோவில் என்னெல்லாம் காயெல்லாம் பண்ணுறீங்கன்னு, நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுவோம், குருமாவில் போடுவோம், அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா. இந்த வாட்டி வந்து நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். அது மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கொண்டக்கடலை, தனியா ஒரு 3 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வத்த மிளகாய் 8, வெங்காயம் 3, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை வந்து நாளைக்கு காலைல உருளைக்கிழங்கு கறி பண்ணுறீங்க, இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் குக்கர் வைக்கிறப்போ இந்த உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் கழுவிட்டு குக்கரில் வச்சுருங்க. கொண்டக்கடலை தண்ணி விட்டு உப்பு போட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி விடாமல் வச்சுருங்க. ஒரு 5 விசில் வந்தப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வெங்காயம் நறுக்கிக்கோங்க. வெங்காயம் நறுக்கிட்ட அப்புறம் வந்து நீங்கள் மிக்சியில் வந்து நான் நறுக்கின வெங்காயமும், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சீரகம், தனியா, அப்புறம் வந்து வத்த மிளகாய், சாரி புளி கூட கொஞ்சம் வச்சுக்கணும், கொஞ்சம் வந்து உள்ளூண்டு புளி, அந்த புளியை எடுத்து வச்சுட்டு மொத்தத்தையும் மிக்சியில் அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டே இல்லைன்னா அதுக்குள்ளே இந்த விசில் வந்து ஆணைச்சிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் உருளைக்கிழங்கை உரிச்சிட்டு வானிலிருந்து அது நிறைய கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் அப்போ வானிலை எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, இதெல்லாத்தையும் தாளித்து இந்த அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. சிம்லேயே வதக்கணும். வதக்கிட்டே இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா அந்த ஒரு கலர் போய் ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி கலரில் வரும். அந்த சமயத்தில் வந்து இந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையும் நறுக்கி, உருளைக்கிழங்கை நறுக்கி கொண்டக்கடலையும் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா சேர்ந்து கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துட்டேன்னா டேஸ்ட் பாருங்க, வாயில் போட்டு உப்பு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் உப்பையும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாரி அந்த நம்ம அரைக்கிறோம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணும். ஓகேவா? அரைக்கிறப்பவே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு இதெல்லாத்தையும் மொத்தமாக நம்ம செய்கிறோம் இல்லையா, செஞ்ச அப்புறம் வந்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. இதை வந்து ரசத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், ரசம் சாதம் சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாப்பிட்லாம், பூரிக்கு தோசை சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு இதை சாப்பிட்லாம், ரொட்டிக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.